வர்க்கமால் ஜவஹர் ரெண்டு சப்ஜெக்டை பார்ப்போம். நம்பர் ஒன், மூன்றாவது அலை வருகிறது அப்படின்றத பற்றி ஒரு பேச்சு வந்திருக்கு, அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது, 5G ஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது சேர்த்து ட்ரையலுக்கு விட்டுருக்குறாங்க, அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் கோவிட். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 412,000 பேர் அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க. 4.12 lakh இஸ் த ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு ரெக்கார்ட். அடுத்தது, இறந்து போனவர்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பலியானவர்களுடைய எண்ணிக்கை 4,000 பேர் பக்கமாக வந்திருக்கு. கடந்த வாரம் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தொற்றுகள், இந்த கேசஸ் அப்படின் போது, அதில் 46% இந்தியாவை சேர்ந்தது. அதே போல் பலியானவர்களின் எண்ணிக்கையில் 25% பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள். இது உண்மையிலே கொஞ்சம் நமக்கு கலக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இன்றைக்கு கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்லேயும், யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் வந்து ஐதர் ரைட் ஃப்ரம் அ ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன், அதுலேருந்து ஆரம்பித்து ரொம்ப வேரியட் டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டட் லாக்டவுன்ஸ் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது மகாராஷ்டிராவில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தால் கூட கர்நாடகாவில் மிக அதிகமாக ஏறியிருக்கு. கிட்டத்தட்ட 50,000 கேசஸ், அதில் 25,000 கேசஸ் ஆர் ரிப்போர்ட்டட் ஒன்லி இன் பெங்களூர் சிட்டி அலோன். பெங்களூரில் 25,000 பேர் அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்க அப்படின் போது, அங்கே இருக்கின்ற சில டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை எப்படி வந்து டபுள் மியூட்டன்ட் வேரியண்ட் வந்ததோ அதை போல் இங்கே ஏதாவது புதிதாக ஒரு வேரியண்ட் வந்திருக்குமோ அப்படின்னு நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெர் இஸ் அ குளோபல் ஷார்டேஜ் ஆஃப் வேக்சின். ஒரு பக்கம் கூடுதலாக ஒருத்தர் வச்சுருந்தாலும் இன்னொரு பக்கம் தேவையான இடங்களுக்கு வேக்சின் போய் சேரலை, வேக்சின் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கலை. ரைட், அப்போ சில நம்பிக்கை கீற்றுகள், இதில் சில ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு, அதை முதல்ல பார்ப்போம். நோவாவேக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேக்சினை வந்து மேரிலேண்ட் யூஎஸ்ஏல அவங்க தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து வாஷிங்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஸ்டேட். இவங்க தயார் பண்ணிருக்கிறத இவங்க வெரி சீக்ரெட்ல, அதாவது 2-3 வாரங்களில் தே வில் அப்ளை ஃபார் பர்மிஷன் டு யூஸ் திஸ். அப்போ இந்த ட்ரையலுக்கு வந்ததுன்னா நமக்கு நோவாவேக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு புது வேக்சின் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து, இந்தியன் ஃபார்மா கம்பெனி ஒன்று, பயாலஜிக்கல் இ அப்படிங்கிற ஒரு இந்தியன் கம்பெனி வந்து ஏற்கனவே டெக்ஸாஸில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் தயார் பண்ண ஒரு புதிய வேக்சினை அவங்க வந்து இப்போ ரெடி பண்ணி ட்ரையல் பண்ணிகிட்ருக்கிறாங்க. பிரேசில், மெக்சிகோ, வியட்நாம், தாய்லாந்து, இந்த 4 கண்ட்ரிலும் சிக்கன் எக்ஸ்லேருந்து, அதாவது முட்டையிலேருந்து, கோழி முட்டையிலேருந்து மாஸ் ப்ரொடக்ஷனாக வேக்சின் தயார் பண்ண முடியுமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. டெஃபினட்டாக இந்த ரிசர்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ரொம்ப உபயோகமாக எல்லாருக்குமே இருக்கும். ரைட், இன்னொன்று வந்து நியூயார்க் டைம்ஸில் இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு. அதில் என்னென்னா, இது வரைக்கும் எம்ஆர்என்ஏ பேஸ்டு தான் வேக்சின் தயார் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்என்ஏ பேஸ்ட் வேக்சினை வந்து கியூர்வேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மன் கம்பெனி வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, எப்படி ஃபைசரில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் மற்ற கண்ட்ரிகளுக்கு கொண்டு வரும்போது அவங்க வந்து -70°C கீழே வைக்கணும், ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் நம்ம மாதிரி கண்ட்ரிகளுக்கு மிக பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஆக இவங்க பண்ணக்கூடிய இந்த ஆர்என்ஏ வேக்சின் வந்து சாதாரணமான ரெஃப்ரிஜரேட்டரில் எப்போதுமே வைக்கலாம் அப்படிங்கிறதும், வெளியில் எடுத்த பிறகு 24 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சருக்குள்ளே இதை வச்சு யூஸ் பண்ணலாங்கிறது நம்மளை போல கண்ட்ரிகளுக்கும், ஆப்பிரிக்கா போல கண்ட்ரிகளுக்கும், தூரமாக உள்ளடங்கிய பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வசதியாக இருக்கும். இது வந்து இவங்க வந்து அடுத்த ஆண்டு கிட்டத்தட்ட 100 கோடி வேக்சின் நாங்கள் தயார் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரே ப்ராப்ளம் என்னென்னா, ரா மெட்டீரியல், ஆர்என்ஏ ரா மெட்டீரியல் கிடைக்கிறது கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்களை பார்த்தோம்னு நினைக்கிறேன். பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் டாக்டர் கே விஜயராகவன் அவர்கள் வந்து 3வது அலை பற்றி பேசியிருக்கிறார். அந்த 3வது அலை பற்றி பேசின உடனே நமக்கு இமீடியட்டாக ஏற்படுறது ஒரு பயம். இது வரைக்கும் வந்து எங்கே இருந்தார் இவர், இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், திடீர்னு ஏன் வந்து இப்போ சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு எல்லாம் வந்து ஒரு பயம் ஏற்படுது. இவருடைய பேச்சில் தெரிஞ்சது 3 விதமான கருத்துக்களை இவர் சொல்லியிருக்கார். நம்பர் 1, இவர் சொன்னது வந்து என்னென்னா, 3வது அலை, COVID-19 3rd wave இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இன்னெவிட்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னெவிட்டபிள்னா அது நடக்கும், ஆனால் இந்தியாலேயும் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒன்று. அதனால் இது சொல்லிய ப்ராபபிலிட்டி, சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது தான். 2வது, எந்த அளவுக்கு இது வந்து எப்போ டைமிங்க்கு வரும், எவ்வளோ சீரியஸாக இருக்கும் தெரியாது அப்படின்றது. 3வது பாயிண்ட்டு, என்ன புது வேரியண்ட்டு இதில் வரப்போதோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், அதனால் இது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னால அட்வான்ஸாக சொல்லியிருக்காங்க. 2வது அலை வரும்போது
பல ப்ரெடிக்ஷன்ஸ் சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால அதை சரி பண்ணுறதுக்காகவும் அதே நேரத்தில் மக்களை வந்து கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியரை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்களா. சார்ஸ் கோவ் டூ வைரஸ் அப்படிங்கிறது ஒரு நுண்ணுயிரி. எப்படி எல்லா உயிர்களும் தங்களை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அதே போன்ற ஏற்பாடுகளை தான் இந்த உயிரினமும் பண்ணிகிட்ருக்கு. அந்த உயிரினம் பண்ணுவதற்கு வசதியாக நாம் கூட்டம் கூட்டமாக கூடுவதும் ஏதோ ஒரு காரணத்தினால கூடுவதும் மாஸ்க் அணியாமல் ஒரு வாட் இஸ் கால்டு இந்த கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் பயன்படுத்தாதனாலையும் பல உள்ளூர் மக்களுக்கு வந்து விஷயங்கள் போய் சேராதனாலையும் இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து எளிதாக்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஒருவேளை இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லாருக்குமே வேக்சினேஷன் கொடுத்து முடிச்சுட்டா இது ஒரு புது வேரியண்ட்டுக்கோ ஒரு புது மியூட்டன்ட்டுக்கோ போக முடியாத ஒரு சூழலில் நம்ம வந்து இதனுடைய டோட்டல் செயினை வந்து கட் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பல சயின்டிஸ்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஐஏஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 400,000 பேர் வரைக்கும் இதில் வந்து பலியாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அலார்மிங்கான ஒரு செய்தி கொடுத்துருக்குறாங்க. இது போக ப்ரவுன் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ப்ரொஜெக்ஷனில் ரொம்ப அலார்மிங்காக 500,000 பேர் இதில் வந்து பலியாவாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த மாடலிங் எல்லாம் என்ன அப்படிங்கிறது முதல்ல கொஞ்சம் பார்ப்போம். இது சயின்டிஃபிக் மாடலிங். இதெல்லாம் எப்படின்னா இட் இஸ் ஆல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி பண்ணுறாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் சர்டன் அசம்ஷன். அவங்க கொடுக்கப்படுகின்ற நம்பர் ஒன் இந்த மாடலிங் வந்து சரியாக போகுமா போகாதா அப்படிங்கிறதுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கும். அதுக்கு வந்து இப்போ இந்த மாடலிங்கில் என்ன தேவைன்னா அவங்களுடைய டேட்டாஸ். இந்த டேட்டாஸ் வந்து சரியானதானா இல்லையா யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அதை வச்சு பண்ணுறாங்க. ரெண்டாவது அசம்ஷன். இப்படி தான் இருக்கும், அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, இப்படி தான் போவோம் கிளைமேட்டு, அப்படி தான் போவோம் மக்கள், இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க பாருங்கள். அதில் வரக்கூடிய மாறுதல்கள். மூன்றாவது, முன்னாடி சொல்கிறது போல் புது வேரியண்ட்லாம் வந்ததுன்னா யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் எல்லாமே மாறி போயிடும். ரைட். இவ்வளோ நமக்கு தெரிஞ்ச நாம டு வி நோ தட் தெர் இஸ் அ நேஷனல் கோவிட்-19 சூப்பர் மாடலிங் கமிட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ப்ரொஃபஸர் வித்யாசாகர் அப்படிங்கிறது தான் அதுக்கு வந்து சேர்மனாக இருக்கார். அவருடைய பல்வேறு ஸ்பீச்சஸ்ஸு, அவர் கொடுத்துருக்கின்ற பல்வேறு விஷயங்களை வந்து பார்க்கும்போது ஒன்று நல்லா தெரியுது. நம்பர் ஒன், அவர் சொல்கிறதுல இந்த இரண்டாவது அலை வரும்ன்றது எதிர்பார்த்தால் கூட இவ்வளவு சீரியஸாக வரும்னு எதிர்பார்க்கவில்லை. 100,000 பேர் அஃபெக்ட் ஆகலாம் ஒரு நாளைக்கு மேக்சிமம் அப்படிங்கிற எதிர்பார்த்தோம். ஆனால் 3-4 லட்சம் பேர் அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கலை அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு நம்பர் ஒன். அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாடலிங் எல்லாம் வந்து இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் வாட் இஸ் நோன் ஆஸ் அ எக்ஸ் ஃபேக்டர்ஸ். வாட் ஆர் தி எக்ஸ் ஃபேக்டர்ஸ்? அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டா. ஸோ அந்த ஸ்டேட்ஸோ அல்லது மாநிலங்களோ அல்லது வந்து நிறுவனங்களோ கொடுக்கின்ற டேட்டாக்கள் தவறாக இருக்கும்போது தவறான கணிப்புகள் தான் வரும் அப்படிங்கிறது. ரெண்டாவது எக்ஸ் ஃபேக்டர் என்னன்னு சொன்னால் இவங்க வந்து கொடுத்துருக்கிற அந்த பிரிசம்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது இட் மே ஆல்வேஸ் கோ ராங். நீங்கள் வந்து மக்கள்லாம் அப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தாலும் நடக்காது, அல்லது இவ்வளோ வேக்சின் தயாராகி வந்துடும் எதிர்பார்த்தாலும் அது நடக்காமல் போகலாம். அது ஒன்று. மூன்றாவது, முன்னாடி சொன்னது போல் புது வேரியண்ட் ஏதாவது ஒன்று அவ்வளோ வேகமாக வருமா பரவுமா அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழல் இந்தியாவில் இருப்பதனால செய்ய முடியலன்னு சொல்லியிருக்காரு. திஸ் இன்றைக்கு நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்றது 5G டெக்னாலஜி.